அனைத்து உடவியலாளர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். முதல்ல என்னுடைய இந்த பேச்சை இந்த ஒரு காணொலி ஊடாக நான் ஆரம்பிக்கிறேன். தமிழ் அரசு கட்சி சார்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சின்னராஜா யோகேஸ்வரன் அவர்கள் அடுத்து உரையாற்றுவார். எல்லோருக்கும் வெற்றி என்கின்ற 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அடிமட்டத்தில் இருந்து வரக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெல்ல வைக்கக்கூடிய அந்த வெற்றி பயணத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினர் ஆகிய நாங்களும் இடம்பெறுகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய மத தலைவர்களே, எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சரும் மன்னிமனினுடைய கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய கௌரவ தலைவருமாகிய ரிஷாத் மதுதூன் ஐயா அவர்களே, கட்சி சார்ந்தவர்களே, ஏனியவர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கிறோம். சஜித் பிரேமதாசவை இந்த மன்னி மண்ணில் இருந்து நாங்களே ஆதரிக்க வேண்டும் என்கின்ற உறுதியான நிலைப்பாடோடு இலங்கை தமிழரசு கட்சி நிற்கிறது. 13+ஐ நடைமுறைப்படுத்தி ரத்தம் சிந்திய இந்த மண்ணில் இருந்து, அவலம் நிறைந்த இந்த மண்ணில் இருந்து நாங்கள் ஒரு புதிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்கின்ற அத்தனை வேறுபாடுகளையும் கடந்து நாங்கள் ஓரணியிலே இனவாதத்தை உடைத்தறிந்து இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை, புதிய அரசியல் சித்தாந்தத்தை எழுதுவதற்காக இந்த காணொலியில திங்கட்கிழமை நடந்த முல்லைத்தீவில் நடந்த எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரு சின்னையா யோகேஸ்வரன், முல்லைத்தீவை சேர்ந்த பிரதேச சபா உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர், அவர் இந்த மேடையில் இருந்து திட்ட தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறார். தாங்கள் தமிழரசு கட்சி கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் 13+ கிடைக்கும் என்ற இதை சொல்லி. அப்போ இது 13+ என்று சொல்லும்போது கடந்த காலங்களிலேயும் நாங்கள் இந்த பிளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பிளஸ்ன்றது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. இப்பயும் இந்த மறுபடியும் இந்த பிளஸ் சொல்லப்படுகிறது. பிளஸுக்கு என்று சொல்லும்போது பிளஸுக்கே இல்லை, இல்லை பிளஸ் என்னவாகவும் இருக்கலாம். ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் ஈழத்தை கேட்டனாங்க. அப்போ இது அந்த பிளஸ்ஸா அல்லது சமஷ்டின்ற பிளஸ்ஸா, எந்த பிளஸ்ன்றதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினாத்தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும். இது தமிழனாக நான் உண்மையில இதை வரவேற்கிறேன். அதாவது 13+ என்று சொல்லி இந்த எல்லை வந்து சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகுமாக இருந்தால் நானும் தமிழனாக பெருமைப்படுறேன். ஆனால் இது எதிர்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்கட்சி தலைவரும் அதில் இருந்திருந்தார், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போ தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு, அதாவது ஒரு டீல் ஐக்கிய, அதாவது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த 13+ எல்லை என்ன, என்ன வேலை திட்டம் செய்ய போறோம்ன்றதை சொல்லணும். ஏனென்றால் இப்போ இந்த 13+ சொல்லுகின்ற விட கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை. அப்போ ஒன்று, அவர்கள் தெளிவாக இந்த 13+ சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அல்லது குலமாகவா என்னது கொடுக்க போறார்கள்ன்றதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்கை போலியான வாக்குறுதிகளை கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு முறைமையே என்றத மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த 13+ என்று சொல்லுகிறத விடயமாக இருக்கட்டும், அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்போ கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்கள் ஊடாக பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள். இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கினம், ஒரு சிலர் ஆதரவு இல்லைன்றினம். அப்போ இன்றைக்கு பொது வேட்பாளர்களுடைய அறிக்கை, அதாவது விஞ்ஞாபனம் வர முன்னமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ
பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த பில்லுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ் அந்த கமிட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அது நிச்சயமாக எங்களுடைய அதாவது எங்களுடைய மக்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது, அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இந்த மாகாணசபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனதுன்ற காரணத்தையும் ஒரு கப்போய் பார்த்தோம் என்றால், 2017 ஏன் வைக்கப்படாமல் போனது? எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து அந்த நேரம் வடகிழக்கு வடக்கில் ஒரு மாகாண சபை இருந்தது. அதில் அப்போ இருந்தவர் கௌரவ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா, அவர்களுடைய ஆதரவு அந்த நேரம் ஒரு அலை ஒன்று அடித்து கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் கைதூக்கினவர்கள். அப்ப அதாவது அதிகார பகிர்வு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் அன்றைக்கு அந்த அதிகார பகிர்வு ஊடாக வரக்கூடிய அந்த தேர்தலை பிற்போட வைத்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும், இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே, அதாவது இரண்டு பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும்போது, அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில், இந்த தேர்தலை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அப்புறவு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை, தேர்வு அதாவது இந்த தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆர்மானத்தை இந்த ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது. குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிற்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில், மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வர முதலே ஓடிப்போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் 21 ஒரு முக்கியமான நாள் நான் நம்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்கிறேன். என்றால் இன்றைக்கு நாங்கள் 2 பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு, கடந்த 2 முன்பு நாங்கள் பால்மா கேஸ் கரண்ட் எரிபொருள் இல்லாமல், அதை விட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து எங்களுடைய தற்போது அதாவது சேமிப்பு முடிந்து கடன் முடிந்து தற்போது இருக்கின்ற பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த செப்டம்பர் 21 வருகின்ற தேர்தல் அரசை மாற்றுமா, அதாவது ஜனாதிபதியை மாற்றுமாக இருந்தால், தலைமையை மாற்றுமாக இருந்தால், போகின்ற திசையை மாற்றுமாக இருந்தால், மறுபடியும் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் நாங்கள் இந்த 2 எங்களுக்கு கால அவகாசம் ஒரு மூச்சு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டியெழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரை முன்னேற்றுவதற்கான நிச்சயமாக இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள் இந்த இந்த வருகின்ற 2-3 அவர்களுடைய வாக்குகள் பதிவுகள் இருக்கிறது. இந்த இடத்துல அவர்கள் அனைவரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகமான சம்பள உயர்வு கிடைத்திருப்பது கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய காலகட்டத்தில். இப்போதும் அவர் விஞ்ஞாபனத்தில் இந்த வேலை திட்டத்தை போடாமல் அவர் தேர்தல் காலம் தொடங்க முதலே இந்த இந்த அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருந்திருக்கிறது, அதை இன்றைக்கு அமலும் படுத்திவிட்டார். ஆகவே இந்த சம்பள உயர்வு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொல்லுகின்ற இதர வேட்பாளர்கள் கூட இனி அவர்கள் வந்து இந்த அரச முறைமையில்
பழகித்தான் இந்த சம்பள உயர்வை கொண்டு வர வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த 2 வருடம் பொருளாதாரத்தை அவர்கள் மறுசீரமைத்ததின் அடிப்படையில் அவருக்கு தெரியும் எங்கிருந்து இந்த நிதி மூலத்தை கொண்டு வரணும். திரை செய்தியிலிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறார், IMF-ட்ட இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே சம்பள உயர்வு கிடைப்பதென்ற அடிப்படையில் இந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. மற்ற வேட்பாளர்கள் சொல்லுகின்ற நம்ம சம்பள உயர்வு அவர்கள் இனி வந்து இந்த நிதி வேலை திட்டங்களை பார்த்து அதுக்கான நிதி மூலத்தை கண்டுபிடித்து தருவதென்பது சந்தேகத்துக்குரிய விடயம். ஆகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மறுசீரமைக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தால்தான் இன்றைக்கு இதில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு உங்களுடைய தபால் மூலம் வாக்களிப்புகளை செய்ய நான் கூறுகிறேன். நான் நம்புகிறேன், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழிவாங்கிறது. ஏனென்றால் 2017 மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த கட்டத்தில் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தமிழரசு கட்சி கையை உயர்த்தினதா இல்லையான்றதை அந்த இடத்துல வந்து சொல்லணும். உயர்த்தினவர்கள் நானும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்த தேர்தலை மறுபடியும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அமுல்படுத்துகிற தினமாக நேற்று இருக்கிற பட்சத்தில் அதை அமுல்படுத்திவிட்டு அந்த தீர்மானத்தை அமுல்படுத்திவிட்டு போய் அவருடைய ஆதரவை வேறு ஒரு கட்சிக்கு கொடுப்பதாக கொடுத்து நிற்க முடியும். ஆனால் இந்த தேர்தலை வைக்கக்கூடாதுன்ற சிந்தனையில் தான் இந்த ஆதரவை முன்கூட்டியே கொடுத்தாரோன்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த அடிப்படையில் மக்களை பழி வாங்கிறது ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு கட்சின்றது தான் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்குது. ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மாறி தமிழரசு கட்சி சொல்லுகின்ற வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சியே ஒவ்வொருவராக பிரிந்து பிரிந்து வேறு வேறு யாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நிற்கணும். அதாவது ஒன்று பொது வேட்பாளர் என்று சொல்லினோம், பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதில் சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும். அதில் கட்சித் தலைவர் சொல்கிறார் தனக்கு தெரியாதுண்டு. அப்போ இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தீர்மானம்தான் மக்களுடைய தீர்மானம் என்று அவர்கள் நினைச்சார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் இன்றைக்கு அவர்களுடைய இருக்கின்ற நிலைமையை. என்றால் மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். தாங்கள் கடந்த 2 வருஷம் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதார நெருக்கடி வந்து இன்றைக்கு எரிபொருள் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் கேஸ் இல்லாமல் பால்மா இல்லாமல் நாடே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஜனாதிபதி இல்லை ஒரு பிரதமர் இல்லாமல் நாடுகள் இருக்கும்போது பல தலைவர்களை கேட்ட போதிலும் ஒருவரும் வராத பட்சத்தில் வந்த தலைவர் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையில் அவர் தந்த 2 வருஷ கால அவகாசம் இன்றைக்கு எங்களுடைய மக்களை ஓரளவுக்காவது அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நன்றி கடன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பது மட்டுமில்லாமல் அடுத்த 5 வருஷம் இந்த நிலைமையை முன்னோக்கி கொண்டு போவதற்கு இருப்பதை பேணிக்கொண்டு முன்னோக்கி போவதற்காக ஒரு ஆதரவை கொடுக்க போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மாற்ற ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் மறுபடியும் அவர்களுடைய எங்கள் இருந்த நிலைமைக்கு மறுபடியும் வருவதற்கே இன்னும் ஒரு 25-50 வருஷம் எடுக்கும். அவர்களுடைய அடுத்த நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பட வேணும்ன்றது நியாயமில்லை. அந்த அடிப்படையிலேயே ரணில் விக்ரமசாமி அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோம். கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார். அப்போ அவர் தற்போதைய கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் இல்லை. அவர் தனிப்பட்ட ரீதியில் யாருக்கும் ஆதரவு கொடுக்கலாம், யாரும் வேண்டாம் என்று சொல்லியும் நான் கேள்விப்படையில். ஆனால் அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு யாருக்கும் அவர் ஆதரவு கொடுக்க போவது இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர் இருக்கிறதாக தெரிகிறது. தற்போது கைச்சி இனத்தில் வந்து நீதிமன்ற வழக்கு நடைபெற்ற நேரத்தில் வந்து எதிர்வரும் இந்த
நான் நினைக்கிறேன் கை சின்னத்தில் தான் போட்டிடுவோம். கை சின்னத்தில் போட்டிடுறதுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் இருக்கிறேன். சுதந்திர கட்சியுடைய உறுப்பினராகத்தான் நான் தெரிவு செய்யப்பட்டான் மக்களால் அதிகூடிய விருப்பு வாக்கோட. இப்பயும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. மக்களுக்கு அதாவது யார் ஜனாதிபதி வேட்பாளராக வந்த எங்களுடைய மக்களுக்கு நன்மை என்ற அடிப்படையில், அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றைக்கு உங்களுக்கு சொன்னது போல செயலாளர் ஒரு பக்கம் இருக்கிறார், மிஞ்சிய இருக்கிற 10-11 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவிக்கிறார்கள். அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போது அந்த 10-11 பக்கம் மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பக்கம்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து கொண்டுதான் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்துருக்கிறேன். இல்லை, இந்த நேரம் நான் நம்புகிறேன் வாக்குகளை எடுப்பதற்காக பேசுகின்ற ஒரு யுக்திகளாகத்தான் இது இருக்கும். நான் குறிப்பாக நான் நம்புகிறேன் அவர்கள் வடகிழக்கு வாக்குகளை மையப்படுத்தாமல் தெற்கில் உள்ள சிங்கள பௌத்த வாக்குகளை மையப்படுத்தி அரசியல் செய்கிறதுனால அவர்கள் அதை சொல்லித்தான் வாக்குகளை வெல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறார்களோ என்னவோ. மறுபடியும் சொல்லுங்க. இல்லை, அதாவது அவருடைய ஆட்சியில் நடக்கையில் நடந்தது வந்து அதுக்கு முதல் காலகட்டத்தில், அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், நிரந்தரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து மாறி வந்த எந்த ஆட்சி காலகட்டத்திலையும் அதற்கான தீர்வுகள் வைக்கப்படாவிட்டாலும் நல்லாட்சி காலகட்டத்தில் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, கௌரவ இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதற்கான ஒரு அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான வேலைத்திட்டம் தொடங்கப்பட்டது. மறுபடியும் அந்த வேலைத்திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஆஃபீஸ் ஆஃப் தி மிஸ்ஸிங் பர்சன்ஸாக இருக்கட்டும், காண விடுவிப்புக்கான ஒருத்தி எடுக்கப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும் 1985 வரைவு படத்தின் அடிப்படையில் காணிகளை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளாக இருந்தன. தொழில் திரைக்கணத்தின் ஊடாக எடுக்கப்பட்ட காணிகளை உடனடியாக நிப்பாட்டுவதற்கான எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தா என்ன, அதெல்லாம் எடுக்கப்பட்டது வந்து கௌரவ ரணில் விக்ரமசிங்க இருந்த இந்த 2 வருடத்துக்கு தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. ஆகவே நான் நம்புகிறேன் இனி வருகின்ற வேட்பாளர்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி நாங்கள் நம்புவதற்கு கடந்த காலத்தில் வந்த வேட்பாளர்கள் செய்யவில்லை. ஆனால் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே இதை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறையை தொடங்கிவிட்டார். அந்த பொறிமுறையினுடைய தொடர்ச்சி நான் நம்புகின்றேன் இந்த வருகின்ற 5 வருடத்துக்குள்ள இதற்கான தீர்வுகளை கொடுத்து நான் நம்புகின்றேன் நம் இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரு இன மக்களாக முன்னோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் சார்ந்து நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆக்குவதற்கான ஒரு யுக்தியாக இருக்குமோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்திலையும் பொது வேட்பாளர்களுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதன் ஊடாக நாங்கள் பெற்றது என்ன, சாதித்தது என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு ஒரு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் தெரியும் நாங்கள் இழந்தவை அதை விட கூட. அந்த அடிப்படையில் தற்போது இருக்கிற நிலைமை, நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 2022 நாங்கள் கேஸுக்கு லைனில் க்யூவில் நிற்க 2-3 நாள் நிற்க கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள். பொது வேட்பாளர் என்று அந்த நேரம் இந்த சிவாஜி லிங்கமையாவுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைனில் தான் நின்றார்கள். பைஷ்கரி என்று சொல்லி வாக்கே போடாதவர்களும் அதே லைனில் தான் நின்றார். அவர்களுக்கெல்லாம் வேறு லைன் கொடுக்கல.
அப்ப இதுல ஒரு விடயம் திட்ட தெளிவாக தெரிகிறது. ஒரு வாக்கியம் அதாவது சொல்லப்படுகிறது, அரசியல் நாங்க தலகடாம விட்டா அரசியல் எங்கட வாழ்க்கையில தலகடும். அதுதான் நாங்க 2022 ஜூலைல கண்டனாங்கள். ஆகவே இந்த தேர்தல்ல நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கைய எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க விட்டு செல்லா வாக்குகளாக கொண்டு போய் பயன்படாத வாக்குகளாக ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கு எங்களுடைய 21ஆம் தேதி நடக்க போகின்ற இந்த தேர்தல் காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பாதிச்சு மறுபடியும் பொருளாதார நெருக்கடி ஒன்று கொண்டு வருமானால் நாங்கள் எடுத்த தீர்மானம் 21ஆம் தேதி பிள்ளையாகும். அதனால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போதைய ஒரு ஒரு பேணுகின்ற பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகின்ற ஒரு ஒரு அறிகுறியை காட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இருக்கிறத நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக நானும் ஒரு சில கடிதங்களை பெற்று கதைக்கணும். குறிப்பாக என்னுடைய அப்பா சதாசிவம் ராமநாதர், அவர் நான் அரசியலுக்கு வர முன்னமே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். கிட்டத்தட்ட 70-80 அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். வர்த்தகர், பல விதமான தொழில் செய்து கொண்டிருக்கார். எனக்கு தெரிஞ்சு 92 கிருலப்பணியில் பார் வச்சிருந்தவர். அதே போல் 99 உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு காட்ட முடியும், கிட்டத்தட்ட 4 லைசன்ஸ் வைத்திருந்ததுக்கான எங்களுக்கான சான்றிதழ் எங்கள்கிட்ட இருக்குது, அதுவும் அவருடைய பேரில். அதன் அடிப்படையிலேயே மறுபடியும் இந்த அதாவது மதுபான சாலைகளை புதுப்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கும் போது அந்த அப்ளிகேஷன் அந்த எங்களுடைய படந்த 4 லைசன்ஸினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலேயே மறுபடியும் அந்த பழைய லொக்கேஷனுக்கு தான் எங்களுக்கு அதாவது என்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அப்பா தொடர்ச்சியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார். நான் வியாபாரத்தில் இருந்திருந்தாலும் நான் அரசியலுக்கு வரும்போது என்னுடைய தொழில் அரசியல் அல்ல, வியாபாரம் என்று சொல்லியிருந்தேன். என்னுடைய சேவை அரசியல். அதன் அடிப்படையில் நான் உழைக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தான் இந்த அரசியலுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறேன். நான் களவெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. என்னுடைய சொந்த பணத்தில் தான் இன்றைக்கு 5000 மாணவர்களை யாழ் மாவட்டத்தில் கோடிங் கட்கனரியில் படிப்பிச்சு கொண்டிருக்கேன். அதுக்கு காசு எங்கேருந்து வருது? அரசிலிருந்து வரையில, கட்சியிலேருந்து வரையில. என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய வர்த்தகத்தினால் வரக்கூடிய என்னுடைய தகப்பனாருடைய வர்த்தகத்துக்குள்ளால் வரக்கூடிய லாபங்களூடாகத்தான் செலவழிச்சு கொண்டிருக்கேன். ஆகவே இன்றைக்கு யாரும் வந்து சொல்லி இது தந்ததுனால தான் நாங்கள் போகிறோம் அது தந்ததுனால தான் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு இனி யாரும் வந்து ஒன்று புதுசாக தர வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருக்கு நான் சொன்னது போல் ஏற்கனவே இந்த மதுபான சாலைகளுக்கான லைசன்ஸ்கள் ஏற்கனவே கிடந்தது. அப்போ இது புதுசாக ஒன்றும் தர வேண்டிய தேவை இல்லை. அப்போ இப்படி சொல்லுவதற்கான காரணம் நான் சொன்னதை போல் இந்த தம்பிராசா அண்ணன் அவர்கள் தான் இதில் வந்திருந்து பேசியிருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கே தெரியும் அப்பா பிஸ்னஸ் செய்து ஒன்று கேட்க அவர் வந்து பேசினார். அவரும் அப்பாவோட தெரியும் பழக்கம் அவருக்கு. அப்போ இப்போ வந்து தெரியாத மாதிரி கதைக்கிறது எனக்கும் பழகலை. அது மேட்டாக இந்த கதையை பற்றி எனக்கு தெரியாது. எந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல முடியும், வெளிப்படையாக உண்மையாக சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் அந்த கடிதத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடிதத்தில் போட்டிருக்கு அந்த பில்டிங் பிளான் லொக்கேஷன் அதுகளை பற்றி தான் போட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்ததை பற்றி தான் எனக்கு கதைக்க முடியும். அதில் புது லைசன்ஸை பற்றியோ கிடைச்சதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கூட்டம், மாவட்டத்துக்கான ஒரு கூட்டம் உண்டு, உடுப்பட்டி கொலின்ஸ் மைதானத்தில் 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி அவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் மக்களுக்கான திட்டங்களை முன்வைக்க இருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு சார்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேச இருக்கிறார். எங்களுடைய கிராம மட்டத்தில் உள்ள ஆதரவு அணிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமளவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவருடைய தமிழ் மக்களுடைய செய்யப்போகின்ற வேலை திட்டங்கள் சார்ந்து அறிய ஆசையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மக்கள் அனைவரையும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சிறப்பிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். அரசிய புலனாய்வுனுடைய அறிக்கை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. அதனால் கிடைச்சவர்கள் வந்து அதை அதை ஆதாரபூர்வமாக காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதில் இருக்கிறேன். ஆனால் கொசிப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை என்றால் எல்லாரும் சொல்லினா தாங்க தாங்க தான் முன்னுக்கு நிற்கிறாமண்டு. அப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவையை தாங்களே செய்து போட்டு முன்னுக்கு வந்து இதுதான் கருத்து கணிப்புன்னு சொல்லி கொண்டிருக்கிற பட்சத்தில் இது ஆட்ட வேலைன்னு சொல்ல முடியாமல் இருக்குது.